ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, துபாயில் பூர்ஜ் கலிஃபாங்கிற பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். இது பகலில் இருக்கக்கூடிய வியூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இன்னும் நம்ம நைட்டில் உள்ளது செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணும். இது நைட்டில் வரக்கூடிய வியூ பாருங்கள். அந்த பில்டிங் தான் இப்போ வீடியோவில் பார்த்தீங்களா, ஆல்ரெடி அந்த பில்டிங் தான். செட்டிங்ஸு பயங்கரமாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. 3D எல்இடி லைட் தான். இதுதான் அந்த பில்டிங் தான், வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பில்டிங், வேர்ல்டு லெவலில் ஹையஸ்ட் பில்டிங் இதுதான். ஓகே, துபாய் போனீங்கன்னா இந்த பில்டிங் வந்து பாருங்கள். நேம் வந்து பூர்ஜ் கலிஃபான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நைட்டு செட்டிங் இது எதுக்காண்டி இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா, நியூ இயர்க்கு, நியூ இயர் செலிப்ரேஷன். வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன் டைம் அந்தந்த இயர் வந்து அந்த பில்டிங்கில் டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே ஆகிறத தான் நிறையா செலிப்ரேஷன் பண்ணி லைட் செட்டிங் பார்த்துக்கோங்க. அந்த பில்டிங்கில் தான் இவ்வளோ செட்டிங் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. இது 2008 வந்த வீடியோ. அந்த டைமில் வந்து இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்க. ஃபுல் எல்இடி டிஸ்பிளே மாதிரி தான் இருக்கும். இந்த பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் துபாய், ஹோல் துபாயே தெரியும். ஓர உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ, பைனாக்குலர் இது ஏதாவது வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அவ்வளோவும் தெரியும் வியூ. இது வாட்டர் டான்ஸ். இந்த வாட்டர் டான்ஸ் வந்து எல்லா டைமும் இப்படி போட மாட்டாங்க. நார்மலான டைம்லலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணிக்கு மேலே போகணும். 6 மணிக்கு மேலே அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போனீங்கன்னா போடுவாங்க. அது இந்த அளவுக்கு செலிப்ரேஷனாக இருக்காது, நார்மல் வியூவாக தான் இருக்கும். இது ஒன்லி நியூ இயர்க்கு மட்டும்தான் பயங்கரமாக பண்ணுவாங்க. செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா ரெடிமேடாக பண்ணுவோம். இவங்களும் ரெடிமேடாக பண்ணியிருக்காங்க. ஒரு பில்டிங்கே எத்தனை வருஷம் போனாலும் இந்த பில்டிங் அப்படியே இருக்கும், அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த வாட்டர் டான்ஸ் வந்து மியூசிக் போடுவாங்க, அந்த மியூசிக் தகுந்த மாதிரி இந்த வாட்டர் வந்து டான்ஸ் ஆகும். இது வந்து இப்போவும் நடக்கக்கூடிய ஒரு இது. இப்போ 2019 செலிப்ரேஷன் நடந்துச்சு. இப்போ 2020 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடக்கும். நீங்கள் லைவாக பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி வீடியோலாம் பாருங்கள். இந்த பில்டிங் பேர் துபாய் பூர்ஜ் கலிஃபா. துபாயில் மேக்ஸிமம் நம்ம தமிழாட்கள் மலையாளம் ஹிந்தி அதிகமாக வந்து, நம்ம வந்து துபாய்க்கு போய் என்ன லாங்குவேஜ் தெரியணும்னா ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவு கற்றுக்கலாம், இல்லைனா இங்கிலீஷ். தமிழை வச்சு அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம லாங்குவேஜ் தமிழ் வந்து தமிழ்காரங்க தான் பேசுவாங்க, மற்ற எந்த காரங்களும் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் ஹிந்தி தமிழ்காரங்களும் பேசுவாங்க, மலையாளக்காரங்களும் பேசுவாங்க. ஸோ ஹிந்தி கற்றுக்கிறது நல்லது துபாய் போகிறதா இருந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நேச்சுரல் லவ் ஸ்கின்ஸ் சேனலில் இன்னும் இதே மாதிரி வீடியோ உடனே பார்க்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.